Hi students, I am Vinu. Planet Mark Chapter 4 la exercise 4.4 la 15th question paakalam. Question enna kuduthirukanga appadina, evaluate n factorial divided by r factorial into n minus r factorial when appdin solittu oru moonu question kuduthirukranga. So avugale vandu enna panirukranga na formula vandu kuduthirukranga. So idu enna 15th question. So n factorial by r factorial into n minus r factorial. Now this is the condition. This value n is equal to 6, r is equal to 2. So we substitute 6 factorial by 2 factorial into 6 minus 2 factorial. Then 6 factorial by 2 factorial into 4 factorial. அப்ப இத பிரிச்சுக்கலாமா? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் சொன்ன மாதிரி தான், 6 வந்து 1 வரைக்கும் பிரிச்சு எழுதிக்கலாம், 4 வந்து 1 வரைக்கும் பிரிச்சு எழுதிக்கலாம், 2 வந்து 1 வரைக்கும் பிரிச்சு எழுதிக்கலாம். எழுதிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படினா கேன்சல் பண்ணலாம். சோ நான் அதையே செய்றேன். 6 into 5 into 4 into 3 into 2 into 1. சோ 2 into 1. 4 into 3 into 2 into 1. சோ 2 ஃபேக்டோரியல் கிது 4 ஃபேக்டோரியல் கிது. இப்படி என்ன ஆகிடும்? இது கேன்சல் ஆகிடும். 1 2 2 வந்து என்னென்னா 3 2 6. ஸோ 3 5 15. இது ஒரு மாடல். இது இன்னொரு ஷார்ட் அவுட்டில் எழுதுகிறேன். 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். இது எப்படி எழுதலாம்? 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் வரைக்கும் எழுதுக்கலாம், 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். ஏன்னா நம்ம 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 நம்ம ஃபேக்டோரியலோடு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுற டாமுக்கு ஃபேக்டோரியல் வர ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 4 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் கேன்சல். 2 ஃபேக்டோரியல் என்னது? 2 இன்ட்டு 1. 1 2 2 3 2 6. ஸோ 3 5 15. ஸோ இதுவும் இதுவும் சேம் தான். ஓகேயா? இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து இது பண்ணுவோம். ஆக்சுவலி இந்த ஷார்ட்கட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது சின்ன நம்பர் அப்படிங்கிறதுனால நம்ம பிரித்து எழுதி அதை கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. பட் இதே இது நம்மளுக்கு ரொம்ப பெரிய நம்பராக இருந்துச்சு, என்னெல்லாம் வச்சு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஷார்ட் அவுட் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்த செகண்ட் க்வெஸ்சன். n இஸ் ஈக்குவல் டு 10, r இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ என்னாகும்? 10 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 10 மைனஸ் 3 ஃபேக்டோரியல் என்னாகும்? 10 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 7 ஃபேக்டோரியல். இப்போ எப்படி எழுதலாம்? 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 ஃபேக்டோரியல். ஸோ 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இதை பிரிச்சுக்கிறேன், 7 ஃபேக்டோரியல் அப்படியே வச்சுக்கிறேன். 7 7 கேன்சல். 3 3 9, 5 2 10. ஸோ 8 3 24 இன்ட்டு 5 5 4 20 5 2 10 12. ஸோ 120. ஓகேவா? ஸோ இந்த க்வெஸ்சன் ஓவர். அடுத்து தேர்ட் க்வெஸ்சன். தேர்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஃபார் எனி என் விட்த் வந்து என்னென்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 2. என்ன என்ன வச்சுக்கணுமா, ஆருக்கு மட்டும் 2 யூஸ் பண்ணணுமா. அப்போ என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இப்போ இதில் என்ன பண்ணுறோம்? என் ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் 2 ஃபேக்டோரியல். என் ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? ஒன்று ஒன்றா குறைச்சிட்டே போகணும். அப்போ என் மைனஸ் 1, என் மைனஸ் 2, என் மைனஸ் 3 அப்படி போயிட்டே இருக்குமா. நான் என் மைனஸ் 2 ஃபேக்டோரியல் வச்சுக்கிறேன். ஸோ 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் 2 ஃபேக்டோரியல். என் மைனஸ் 2 ஃபேக்டோரியல் என் மைனஸ் 2 ஃபேக்டோரியல் கேன்சல். அப்போ 2 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 1. இப்போ என்னாகும்? என் இன்ட்டு என் மைனஸ் 1 டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.